கார்த்திகேயன் வெளி சீரியலோட இன்னியோட மெயின் ஹைலைட் என்னன்னா, வரதராஜன் ஒரு பக்கம் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு மாதவனை வந்து தான் பையன் மாதிரி வளர்த்ததாகவும், அவன் சொல்றதெல்லாம் வந்து அப்படியே நம்பிட்டேன் என் கடைசி என் பொண்ணவே வந்து கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, வெண்ணிலாவோட அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஏமா அப்பாவே இருக்கே ஃபீல் பண்றாரு, இதுல நீயமா அவரை வந்து மேலும் கஷ்டப்படுத்துறன்னு சொல்லும்போது இவருக்கு இதெல்லாம் வந்து தேவைதான் வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரி திட்டும்போது, பரவாயில்லாம அவ பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லும்போது, அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பையன் பார்த்தாருல, அவன் கெட்டவன் தெரிஞ்சுதானே உனக்கு வந்து தன்னோட பையன் வந்து நல்லா இருக்கணும் அவனுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு கெட்டி வைக்க பார்த்தாரு. பசங்களே வந்து பையன் வேற பொண்ணு வேற தனித்தனியா இவர் பார்த்ததுதான் எல்லாத்துக்கும் காரணம், ஏதாவது ஒரு விஷயமாவது இவர் வந்து மத்தவங்க சொன்னதை வந்து கேட்டிருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது மாதவனோட அப்பா அம்மா வந்து இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. சம்பந்தின் இந்த மாதிரி வர வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜன் வந்து கோபடுறாரு. என்ன விஷயம் இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது, ஏற்கனவே வந்து உங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து நாங்கள் அழிச்சிட்டோம், என் பையன் வந்து எங்களை வந்து மிரட்டி வச்சிருந்தேன், அதனால வந்து எங்களால் எதுவுமே வந்து பேச முடியலே தவிர எங்களை வந்து தூங்கவே முடியல, எங்களோட மனசாட்சியை வந்து எங்களை வந்து கொள்ளுது, அந்த குழந்தைய வந்து காரணமாக வச்சுதானே வெண்ணிலாவோட படிப்பை வந்து நிப்பாட்டிட்டு என்னோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிங்க, எங்களால் உங்களோட ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து வீணா போனது போதும், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வந்து வீணா போக வேண்டாம், அதனால அந்த குழந்தைய வந்து நாங்களே வளர்த்துக்கிறோம், வெண்ணிலாவை வந்து தொடர்ந்து படிக்க வைங்க, அவளோட படிப்பை மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. வெண்ணிலா வந்து கோப்படுறாங்க, அந்த குழந்தையில அவங்ககிட்ட வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சோமியோட அம்மா வந்து ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே ஒருத்தனை வந்து விஷமா வளர்த்து வச்சிருக்கீங்க, இதில் இந்த குழந்தையை வந்து பாலாக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கோபடும்போது, இல்லை நீங்கள் மட்டும் இந்த குழந்தைய கொடுக்கலன்னா எங்களோட மனசாட்சி வந்து எங்களை வந்து கொன்றும், எங்களால் வந்து நிம்மதியாக தூங்கக்கூடவே முடியல, எங்களுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கூட இல்லை, நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய வந்து வளர்க்கலாம், வெண்ணிலாவும் அவளோட படிப்பை வந்து தொடரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வரதராஜனுக்கு எல்லாமே புரிஞ்சு ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அவர் வெண்ணிலா கிட்ட என்ன சொல்கிறாருனா, இதுக்கு மேலே உன்னோட படிப்பு வந்து எதுனாலே வந்து தடப்படக்கூடாது, நீ தொடர்ந்து வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. வெண்ணிலாக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து மீனாட்சி வந்து பாருங்க தம்பி எப்படி வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு கடைசி வந்து இந்த சூரிய பயில வச்சு நிப்பாட்டிட்டா பார்த்தியா, அந்த மாதவனும் வந்து பைத்தியம் காரத்தனமாக அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து உப்புச்சிருக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூர்யா வந்து இதுக்கு மேலே அவள் கூட வந்து ஃப்ரீயாக சுற்றுவா, அவளும் நல்லா சுற்றி என்ஜாய் பண்ணுவா, அதனால அவனை வந்து நான் காலேஜுக்கு வர விடாமல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் அவளுக்கு வந்து குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து காலேஜில் வந்து நீ குடைச்சல் வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூர்யாவும் வெண்ணிலாவும் அவங்க சேர்ந்திருந்தப்போ ஒன்றா போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக வந்து ரெண்டு பேரும் வந்து எடுத்துகிட்டு மறுநாள் காலேஜுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா கிட்ட அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா புக்கையும் வந்து ஒருத்தர் மூலியமாக கேட்டு வாங்கி கிஃப்ட்டாக வந்து கொடுத்துட்டு, இனிமேல் உன்னோட கவனம் வந்து படிப்பில் மட்டும்தான் இருக்கணும், அந்த மீனாட்சி அம்மா வந்து நீ பிளான் பண்ணி சாரதா மேம் வந்து மயமாக வச்சு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டேன்னு சொன்னாங்க, அதை வந்து நான் வந்து ரொம்ப கோமாக வந்து எடுத்துட்டேனே தவிர உன் பக்கத்தில் இருக்கிற எதையுமே வந்து நான் பார்க்கல, அவங்க எவ்வளோ தூரம் வந்து பேசினாங்க அவங்க முன்னாடி என் பொண்ணு யாருங்கிறத நான் வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும், அதனால படிப்பை தவிர வந்து உன்னோட கவனம் வந்து எதுலேயுமே இருக்கக்கூடாதுமா, உன்னோட ஆசைகளுக்கு எப்பவுமே நான் வந்து எதிராக நிற்க மாட்டேன், ஆனால் இப்போ வந்து உன்னோட படிப்பு தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ சாப்பிட்டியா, நீ கிளம்பு, நானே போய் உனக்கு வந்து காலேஜில் போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, வெண்ணிலாவோட அம்மா வந்து என்ன இவளுக்கு வந்து இன்னொரு விதத்தில் வந்து நீங்கள் நெருக்கடி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் இல்லை, என் பொண்ணு வந்து இப்போ படிக்கணும், படித்து கலெக்ட் ஆகணும், அது வரைக்கும் அவகிட்ட வந்து எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.